அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸோ நான் அடுத்த கேள்விக்கு போயிடுறேங்க சார். வித்யாஹரன் சங்கர லிங்க நாடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு, பகவத்கீதையை படித்தால் என்னவாகும் அப்படின்ற அந்த வீடியோக்கு கீழே, சனாதனமும் இந்து மதமும் ஒன்றா என்பதற்கு விளக்கம் இல்லையே, சனாதனம் என்றால் நிலையானது என்பது ஆதியிலிருந்து கொடுக்கப்படும் விளக்கம், சனாதனம் எதை நிலையானது என கற்பிக்க சொல்லப்பட்டது என்பதே கேள்வி. தற்போது தர்மம் என்று சொல்வது உருட்டல், அது வந்து ஒரு தர்மம்னு சொல்றது ஒரு உருட்டல் அப்படின்றாரு. சனாதனத்திற்கு விளக்கம் பல்வேறு காலங்களில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விளக்கத்தை அளித்து வருகின்றனர், எனவே அது குழப்பமானது. துவக்கத்தில் சனாதனம் பற்றி, அதாவது மனு தர்ம சாஸ்திரப்படி உள்ள சனாதனத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வதும் அது சரியானது தானா என சிந்திப்பதுதான் தேவையான ஒன்று அப்படின்னு சொல்றாரு. மற்றும் உலகம் துயரமானது என்ற விளக்கம் அபத்தமானது, ஒன்றை இந்துக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாமல் போனாலே வேதாந்தம் அப்படின்றாரு. ஆக்சுவலி அவரோட ஒரு ஒப்பீனியனையும் சொல்றாரு, அதற்குள்ள ஒரு கேள்விய வச்சும் நமக்கு கொடுக்கறாரு அப்படிங்கிறது தான். இப்ப நான் முதல்ல அந்த வீடியோல நம்ம பேசியிருப்போம், இந்து மதம்னா சனாதனமா அப்படின்ற விஷயம் அப்படின்னா, நான் முதலே சொன்னேன் அப்படின்னா, நம்மளுடைய தர்மம்ன்றது நம்மளுடைய தர்மம்ன்றது அதை மதம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கோட்பாடுகள்னு வச்சுக்கலாம். நான் இந்து மதம் அப்படின்னு சொன்னா இந்துக்களுடைய கோட்பாடுகள், இந்துன்றது யாரு அந்த டெஃபினேஷன் போறோம், இந்துன்ற பேர் யார் கொடுத்தா, இந்துன்ற பேர் எப்படி வந்தது, அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்த விஷயங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ் வரத்துக்கு முன்னாடியே இங்க வந்து ஒரு தர்மங்கள் இருந்தது, வழிபாட்டு முறைகள் இருந்தது, வாழ்வியல் முறை இருந்தது, உண்மைதானே? அதுதான் வந்து காஞ்சியுடைய மகா பெரியவர்கிட்ட ஒன்று கேட்டாங்க, ஏன் வந்து அன்னைக்கு நமக்கு இந்து மதம்னு பேர் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. உதாரணத்துக்கு புரிஞ்சுங்களா, ஏன் வந்து 3000 BC 4000 BC அது இந்து மதம் ஏன் பேர் இல்லை, ஏன் ஆங்கிலேயர்கள் அல்லது முகலாயர்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு வந்து இந்துன்ற பேர் வந்ததா அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் ராமசாமியோட வீட்டை காட்டுங்கன்னு சொல்லுவோம், எல்லாரும் தெரியும் கிராமத்தில் காட்டுவாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இன்னொருத்தர் வர்றார், அவருக்கு பேரும் ராமசாமி. அப்ப என்ன பண்ணுவோம், ஒருத்தர் ராமசாமி வீட்டை காட்டுன்னு சொல்லுவோம், எந்த ராமசாமின்னு கேட்போம். அப்ப என்ன பண்ணுவோம், அடுத்து அவருக்கு ஒரு இனிஷியல் கொடுப்போம், அல்ல இந்த தெரு ராமசாமின்னு வைப்போம், அல்ல அவருடைய தொழிலை பெற்று வைப்போம். அப்ப என்னாகும், அவருக்கு மேல இந்த இஸ்திரி பண்ணக்கூடிய ராமசாமி வருதா. அப்ப அந்த இஸ்திரி ராமசாமின்ற பேர் ஏன் வருது, முன்னாடியே அவர் மட்டும் தான் இருந்தார், இப்ப 4 ராமசாமிகள் வந்துட்டாங்க, அப்ப அவருக்கு ஒரு புனை பெயர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தாச்சு. அப்ப ஆபிரகாம மொழிகள் வரதுக்கு முன்னாடி இங்க வந்து இருந்தது ஒரே ஒரு வாழ்வியல் முறை தான், ஒரே ஒரு மதம் தான், ஒரே ஒரு கடைபிடிப்பு தான், அதுக்கு ஒரு பேர் கொடுக்க வேண்டிய அவசியமே ஏற்படவில்லைன்னு அவர் சொல்லுவார். அதே கூட்டுதான் இங்கேயும். அப்ப சனாதனம்ன்றது என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தை மூலம் நீங்க புரிஞ்சுக்கணும் அர்த்தம். சனாதனம்ன்றது எந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், நிலையானதுன்றது அதுக்கு அர்த்தமே. எது நிலையானது, ஐத்தமிழ் நிலையானதா, அல்லது வந்து கோபிநாத் நிலையானவரா, தமிழ் நிலையானதா, எது நிலையானது? அப்ப நீங்க வந்து உதாரணத்தை அன்பே சொல்லி அந்த விஷயத்தை சொன்னேன், அழகாக இருக்கிறார், யார் அழகாக இருக்கிறார், நீங்க கோபிநாதர் அழகாக இருக்கிறார்னு சொன்னா தான் அழகுன்ற வார்த்தைக்கே ஒரு மதிப்பு இருக்கும், உண்மையா இல்லையா? அழகாக இருக்கிறார், யார் அழகாக இருக்கிறார், சனாதனம், எது சனாதனம், மதமா கொள்கையா? அப்ப என்னாச்சு அப்படின்னா, அந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தை ஒன்றும் புரிஞ்சுக்கல. நீங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை சனாதனம்ன்ற வார்த்தைக்கு அது என்ன அர்த்தமே புரிஞ்சுக்காம பேசிக்கொண்டிருக்காங்க. அதான் தர்மம்ன்ற வார்த்தைக்கு தான் சரியான அர்த்தம் இருக்கு, அதுதான் நம்மளுடைய தர்மம், நம்மளுடைய தர்மம்ன்றதா நம்மளுடைய மதம் அப்படின்னு சொன்னா அது இந்து மதம் நீ சேர்க்க முடியும். அது ரொம்ப நாளா இருந்திருக்கு, நிலையானதா இருந்திருக்கு, மாறவே இல்லை அப்படின்னு சொன்னா அது சனாதனம்ன்ற ஒரு அடைப்பெயர் வருகின்றது. அதுக்குரிய அடைப்பெயருக்கு பேர் தான் சனாதனம். அதுக்கு உள்ள இருக்கிறது வாழ்வியல் நெறிமுறை. நான் வந்து அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறேன், அவர் அழகாக இருக்கிறார், அவர் உயர்வாக இருக்கிறார், அது மாதிரி ஒரு அடைமொழி தான் சனாதனம். அடுத்த க்வெஸ்சன் போயிடுறேன். வி ஆர் சந்திரசேகரன் 56 அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு. கொஞ்சம் இப்ப இருக்கிற ஒரு அரசியல் காலகட்டத்தை மையப்படுத்தி அவர் சொல்றாரு, சுவாமிஜிக்கு நமஸ்காரம், அரசியல் தலைவர்கள் ஊழல் செய்து தண்டனை அடைந்தாலும் ஏதோ ஒரு காரணம் கூறி நீதிபதிகள் விடுதலை செய்து விடுகிறார்கள், மீண்டும் அதே அரசியல் தலைவர்கள் ஊழலில் ஈடுபட்டு வருகின்றனர், கடுமையாக உழைக்கும் பொதுமக்களுக்கே நீதிபதிகள் மீது விரக்தி ஏற்பட்டு விடுகின்றது, அது யாருடைய கர்மா அப்படின்னு. ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய 12வது கந்தத்துல இது வந்து இதற்குரிய ஒரு வர்ணனை வருது. என்ன சொல்றேன் அப்படின்னா, கலியுகம், கலியத்தினுடைய தாக்கம் அதிகமாக 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 மக்களுக்கு விரக்தி ஏற்படும், யார் மேல, அரசன் மேல, ஆட்சி செய்கிற நபர் மேல, அவர்களுக்கு தர்மம் சொல்லக்கூடிய நபர்கள் மீது விரக்தி வரும்
அவர்கள் வந்து விரக்தி அடைந்து செல்வார்கள் அப்படின்ற கூற்று பவிஷ்ய புராணத்தினுடைய வாயிலாக பாகவத புராணத்திலையும் வருது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை தான் பாகவதம் அன்னைக்கே சொல்லியாச்சு. அரசர்கள் சரியா இருக்க மாட்டாங்க, ஆட்சி சரியா இருக்காது, மக்கள் கஷ்டப்படுவாங்க, அதனால விரக்தி அடைவார்கள். அரசர்களுடைய என்ன சொல்ற அரசுடைய வேலை தான், அவருடைய நியமிக்கப்பட்ட அரசனுடைய நியமிக்கப்பட்டவன் தான் ஜட்ஜ், அவரும் சரியா செயல்படவில்லை அப்படின்ற விஷயம் வருது. இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன, அவங்களுக்கெல்லாம் தண்டனை இல்லையா? யாருடைய கர்மா? இப்ப அதான் விஷயம். இன்னைக்கு உதாரணத்துக்கு உள்ளூர் ஆச்சாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன நடக்கும், நீங்க வந்து பஸ் ஸ்டாப் பஸ்ல ஏறதுக்காக ஓடி போறீங்க, பஸ் ஏறதுக்காக ஓடி போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு பஸ் நின்று கொண்டிருக்கு, நீங்க ஓடி செல்லும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பஸ் வந்து கிளம்பி போயாச்சு, உங்களால அந்த பஸ்ஸை பிடிக்க முடியல, நீங்க என்ன பண்றீங்க, அந்த அதுக்காக வெயிட் பண்றீங்க, அடுத்த ஒரு பஸ் வருது, அந்த பஸ்ல ஏறுறீங்க, அந்த பஸ்ல ஏறும் போது என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பஸ் வந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு பாலத்துல உபதேஷ்டவசமா பாலத்துல மோதி ஆற்று கீழே விழுந்தது. அந்த பஸ்ல இருந்த 60 பேரும் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப கஷ்டகாலமாக உயிர் மாய்த்து விடுறாங்க. இப்ப கேள்வி என்ன, இந்த 60 பேருக்கும் ஏன் வந்து ஒரே பஸ்ல ஒன்னா எல்லாம் சேரணும்? நான் கேட்கிற கேள்வி புரிதா, நீங்க ஓடி ஒரு 2 நிமிஷம் மணி வந்துருந்தீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸை பிடிச்சிருப்பீங்க, அந்த பஸ் போய் சரியான டெஸ்டினேஷன் போய் அடைஞ்சிருச்சு, நீங்க சேஃபா இருந்திருப்பீங்க, உங்களால அந்த பஸ்ஸை பிடிக்க போகாம போனதுக்கும் ஒரு காரணம், நீங்க அடுத்த பஸ்ஸை பிடிச்சிங்க, அடுத்த பஸ் என்னாச்சு, ஒரு விபத்துல சிக்கி எல்லாரும் அதுல இருந்து 60 பேரும் உயிர் மாய்த்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. அப்ப அந்த 60 பேரும் உங்களோட சேர்ந்து உயிர் மாய்த்து கொண்டார்கள். ஏன் 60 பேர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, எந்த ஊர்னே தெரியாது, அவன் பேரும் தெரியாது, ஆனா எல்லாருக்கும் 60 பேருக்கும் ஒரே இடத்துல அது தண்டனைன்னு வச்சுக்கலாமா, அல்லது வந்து ஒரு தீர்ப்புன்னு வச்சுக்கலாமா, எப்படின்னு வச்சுக்கலாம், விதின்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன அர்த்தம், அப்ப இதுதான் வந்து கூட்டு கர்மான்னு சொல்லக்கூடிய விஷயம். என்ன கர்மா, என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னா தனித்தனியா தண்டனை கொடுத்துட்டு இருந்தா ரொம்ப நேராகும், 4 பேரையும் ஒன்றா சேர்த்து தண்டனை கொடுக்கும். ஏன் வந்து நிலநடுக்கத்துல 1000 பேர் இறக்குறாங்க, அவங்களுக்குலாம் தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த 1000 பேரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரே வீட்டுல இருக்கிறவங்க இறந்து போவாங்க, நிலநடுக்கத்துல பக்கத்து மொத்தவர் வந்து காப்பாற்றப்படுவார், பார்த்துருப்போமா இல்லையா, அது ஏன் நடக்குது, அது என்ன காரணம்னா, அந்த ஆத்மா வந்து அந்த தண்டனை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, அந்த கட்டாயத்தினால் ஒரு நிலநடுக்கம் வருது, அந்த நிலநடுக்கத்தை 1000 பேர் இறந்து போறாங்க, அதுல 1001 நபருக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை, அவர் தப்பித்து விடுகிறார். இப்ப இதுதான் நடக்கும், நாம வந்து கஷ்டப்படுறோம், இந்த ஒரு இதுல கஷ்டப்படுறோம், நம்மளுடைய கர்மா. நாம இன்னைக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல பிறந்தோம், அது ஏன் 1990 பிறந்தோம், 1990 பிறந்தா தான் இப்ப கஷ்டப்படுறோம், ஏன் நம்ம போய் சோமாலியால பிறந்திருந்தோம்னா இன்னும் கஷ்டப்பட்டிருப்போம், நம்ம போய் உதாரணம் சொல்றோம் அமெரிக்காவில் பிறந்தா கஷ்டம்னா கம்மியா இருந்திருக்கலாம், தெரியல. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்க சொன்னதன் மூலமாக கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு. ஸோ அதை பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்ததாக தமிழ் செல்வி S1808 என்ற ஐடியில இருந்து, குருஜி பெண்கள் மாதவிளக்கு நாட்களில் துளசி மாலை அணியலாமா, திருமண் நெற்றியில் இட்டுக்கொள்ளலாமா, கழிவறைக்கு செல்லும் முன்பு மாலையை கழட்டி விட வேண்டுமா, குளிக்கும் போது துளசி மாலை அணிந்து கொண்டு குளிக்கலாமா? துளசி மாலையை மையப்படுத்தி சாஸ்திர முறைப்படி என்னன்னா, துளசி வந்து இருக்கிறத கிருஷ்ணர் பகவத்கீதை என்ன சொல்றாரு அப்படின்னா, இருக்கிற ஸ்தாவரங்களிலே நான் துளசின்னு சொல்றாரு அவர். நான் என்ன சொல்றாரு அவர், நான் வந்து துளசி மூலியமாக இந்த பிரபஞ்சத்தை அல்லது இந்த இடத்தை வந்து தூய்மைப்படுத்துகின்றேன். ஒரு துளசி ஒரு வீட்லயே வைக்கிறோம், அது தூய்மைப்படுத்துகின்றது அப்படின்ற விஷயம். அது வந்து ஆன்மீகமயமாகவும் அது வந்து சயின்டிபிக்கலாகவும் அது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், நம்ம துளசி மாலையை அணிகிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பியூரிஃபிகேட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்மளை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வஸ்து, சயின்டிபிக்கலாகவும் போகலாம் அல்லது நான் சொல்றது வந்து ஒரு ஆன்மீக விஷயமாகவும் சொல்லலாம். அப்ப நாம வந்து குறைபாடுகளும் இருக்கும், நாமே தூய்மைப்படுத்த வேண்டிய ஆத்மாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம், நம்மளை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு வஸ்து தேவை, அந்த வஸ்து தான் அந்த துளசி மாலை. அதுதான் இப்ப என்ன சொல்றோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே, நாம் மகாமந்திரம் சொல்றோம். இதனுடைய கூற்று என்ன, சாஸ்திர முறைப்படி அதுவும் நம்மளை தூய்மைப்படுத்துகின்றது. அப்ப தூய்மைப்படுத்துவதற்கு மந்திரம், தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு மாலை, இதெல்லாம் தேவைப்படுகின்றது. அப்ப நாம தூய்மைப்படுத்துவதற்காக வந்த மாலையை கரட்டி வைக்க வேண்டிய அவசியம் என்ன, எல்லா நேரத்திலும் தூய்மைப்படுத்த வேண்டியதான நோக்கம். அப்ப நாம இன்னும் அந்த நேரத்துல வந்து நம்ம தூய்மை இல்லாம இருக்கோம், அப்ப இன்னும் அதிகமா தூய்மைப்படுத்தணும், நாம் சொல்ற விளக்கு புரியுதுல. அப்ப வந்து என்ன அர்த்தம், அது வந்து கலட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பகவான் நம்மளை தூய்மைப்படுத்துவதற்காக கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த துளசி மாலை. ஓகே, ஸோ எப்போதும் கழட்டவே தேவையில்லை அப்படிங்கிறது அதற்கான பதிலாக இருக்கிறது. ஓகேங்க சார், ஒரு இறுதியான ஒரு கேள்வி, காளிமுத்து அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு, நல்வினை செய்ய வேண்டும் என்ற கருத்தை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், முற்றிலும் சரிதான்,
ஆனால் பெரிய வேடிக்கை என்னவென்றால், அடுத்த நொடியில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இதில் என்ன போன பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி? இது நம்பிக்கை மட்டுமே, நிஜம்தான் என்று நிரூபிக்கவோ உணர்த்தவோ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்றார். கருணாநிதி அவரை குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். கருணாநிதிக்கு 55 பேரன் பேத்திகள், அவர் எந்த வகையான புண்ணியம் செய்தார், நூற்றுக்கணக்கான நபர்களை நான் பார்த்திருக்கிறேன், இது எந்த வகையிலும் உண்மையில்லை, 84 லட்சம் உயிரினங்கள், இதுவும் நம்பிக்கை மட்டுமே. வாவுசி ஐயா, பாரதி, வாவேசு ஐயர், கக்கனையா, இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், ஏன் நைந்து போன வாழ்க்கை? பதில் சொல்ல முடியாது, நம்ப வேண்டும், அவ்வளவுதான், அதுதான் ஆன்மீகம். ஆக்சுவலி நீங்க இந்த அவர் வந்து நம்பணும், கேள்விலாம் கேட்காதீங்க, இதுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆக்சுவலா நான் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிருந்தேன். இது வந்து அம்பேத்கர் அவர் எழுதின புத்தகத்துல, அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த இந்தியாவின் சாதிகள்ன்ற புத்தகத்துல சொல்லியிருப்பாரு. நான் இந்த கேள்வி கூட இதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்பணும், அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல அவர் முடிக்கிறதுனால, ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, ஸ்மிருதியை தான் ஏற்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறது. அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தோடு அது சொல்லப்பட்டிருந்தது. அதில் போல் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் சொல்லப்படுற விஷயங்களை, இதில் தான் அந்த ஸ்மிருதி வருது, மனுஸ்மிருதி, மனு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனு ஸ்மிருதியில் சொல்லப்படுற விஷயங்களை பகுத்தறியக்கூடாது, அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த விஷயத்தையும் அவர் சொல்கிற அந்த நம்பணும் அவ்வளோதான் அப்படிங்கிறது கூட இதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்பணும் அப்படிங்கிறத சொல்கிறது, மற்றபடி கொஞ்சம் அதுக்கு ஆப்போசிட்டான மைண்ட் செட்டு தான் இருக்குது அப்படின்னாலும், அதை நம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்பணும், அவ்வளோதான், இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இல்லையா. ஸோ அதற்கு நான் கேட்டுக்கிறேன். சொல்கிற ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ருதி ஸ்மிருதின்னு சொன்னீங்க இல்லையா, அது ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். ஸ்ருதி அப்படின்றது வேத சொற்கள், வேதனுடைய அந்த ஸ்லோகங்கள், அதுக்கு பேர் தான் ஸ்ருதி. ஸ்ருதி அப்படின்னா கேட்கப்பட்டதுன்னு அர்த்தம், அதுதான் அது வார்த்தைகளே அர்த்தம். கேட்கப்பட்டதுன்னா என்ன, கடவுளிடமிருந்து பிரம்மதேவர் கேட்டுக்கொண்டார் அப்படின்றத சாஸ்திரங்களில் பார்க்குறோம், அதை அடுத்தவர்கள் எடுத்து சொன்னார், அது நம்ம கேட்டுக்கிறோம், அதுதான் ஸ்ருதி. அதுதான் வந்து வேதம். வேதம்னா என்ன, நாலேஜ்னு அர்த்தம். அதனுடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, நாலேஜ் அல்லது என்ன சொல்ல அறிவு அப்படின்னு அர்த்தம். ஸ்மிருதி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆச்சாரியர்கள் அல்லது வம்சாவளியில் வந்த மக்கள், வேத புருஷர்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அந்த ஸ்லோகங்களை ஒரு வர்ணனை செய்கிறாங்க. பொருளுரைன்னு சொல்லுவோமா, அந்த பொருளுரைக்கு பேர் தான் ஸ்மிருதி. அப்போ உண்மை என்னது, நாலேஜ்ன்றது வேதம்ன்றது அந்த ஸ்ருதி மட்டும்தான். இந்த ஸ்மிருதின்றது அது நமக்கு புரிந்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட சில என்ன சொல்றது பொருளுரைகள், விரிவுரைகள்னு வச்சுக்கலாம். முதல் விஷயம். ரெண்டாவது, இது வெறும் நம்பிக்கை தானா, இதை எப்படி நம்புறது, எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களே அப்படின்ற விஷயத்த சொல்றீங்க. நான் முதலே சொன்னேன், என்ன அப்படின்னா, நான் வந்து அதை அடுத்த இதில் கேட்டிருந்தேன், இப்போ வந்து போன பிறவி மறுபிறவி இல்லை அப்படின்னு சொன்னால் இது என்ன, ப்ரூவ் பண்ணால்தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னால் அது அறிவியல். கரெக்டாக அறிவியல் தான் சொல்லுவான், நீ ப்ரூவ் பண்ணு நான் எழுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆத்மா பிறக்குதா பிறக்கலையா, ஆத்மாவே நம்பிக்கையில்ன்னு வச்சுட்டோம், ஒரு உடம்பு பிறக்குது, இந்த உடம்பு என்ன, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு விந்து இருக்குது அது கர்ப்பைக்குள்ளே போகுது, ஒரு ஒரு உடல் உருவாகும் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ அந்த உடல் உருவாகுது, இப்போ இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தானே, H2O SO4 சேர்த்தோம் அப்படின்னா H2SO4 கிடைக்கணும். எங்கே கிடைக்கும், அது வந்து இங்கே சேலத்துலேயும் கிடைக்கும், சென்னையிலையும் கிடைக்கும், அமெரிக்காலையும் கிடைக்கும், கோபிநாத் பண்ணாலும் கிடைக்கும், நான் பண்ணாலும் கிடைக்கும், அவர் பண்ணாலும் கிடைக்கும், சரியா? இப்போ அதே தானே இங்கேயும் நடக்கணும், ரெண்டு கெமிக்கல் சேருது, ஒரு கெமிக்கல் உருவாகுது. அப்போ இந்த கெமிக்கல் போய் அந்த கெமிக்கல் சேரும்போது என்னெல்லாம் குறைபாடு இருக்கோ அதை நீங்கள் நிவர்த்தி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பிறக்கக்கூடிய அந்த உடலில் ஊனமோ குருடோ கை இல்லாமலோ அல்லது மூளை வளர்ச்சி இல்லாமலோ பிறக்க வேண்டிய அவசியம் என்ன, நான் கேட்குற கேள்வி விளங்குதா? அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை நீங்கள் சரி பண்ணிருக்கலாமா இல்லையா, நீங்கள் தான் விஞ்ஞானிகளாச்சு, அது நீங்கள் எல்லா விதமான ஞானமும் கொண்டு இருக்கு, அதை சரி பண்ணிடுங்களேன். ஏன் அதற்கு முன்னாடி இந்த விந்துவும் அந்த கர்ப்பப்பையில் போகும்போது சில பேர் குழந்தைய பிறக்க மாட்டேங்குதே. எவ்ரி டைம் நீங்கள் வந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜன் சேர்த்தா தண்ணி வரத்தானே செய்யணும், அதான கெமிக்கல் ரியாக்ஷன். ஆனால் ஏன் அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கலை? அப்போ உங்கள்கிட்ட ஏதோ குறைபாடு இருக்குது, அறிவியல் இல்லையே, உங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன சொல்றீங்க, கண்ணுக்கு படி காட்டு, கண்ணுக்கு படி காட்ட முடியாது. நான் எப்படி சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா, இந்த லைட் எரியுது எப்படி எரியுது, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றாங்க. எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க, நீங்க பார்த்துருக்கீங்களா, பார்த்தா கூட உங்களுக்கு புரியுமா எலக்ட்ரான்னு என்னன்னு புரியுமா? 1947 அப்படி சொல்ல நினைக்கிறேன், 1947 ஒருத்தருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் இஸ் அ பார்ட்டிக்கல்னு சொல்லி நோபல் பிரைஸ் வாங்கினார். 1948 அடுத்த நபர் என்ன பண்றாரு, எலக்ட்ரான் வந்து இஸ் அ வேவ் அப்படின்னு சொல்லி நோபல் பிரைஸ் வாங்குறாரு.
ஒரு பார்ட்டிக்கல் மூலம் வேவா இருக்க வாய்ப்பே இல்லையே. ஒரே வருஷத்துல ரெண்டு விவரமான கூற்று, ரெண்டு பேருக்கு நோபல் பிரைஸ். இதுதான் அறிவியல். பார்த்தால் தான் நீங்க புரிந்து கொள்வீர்கள். அப்படின்னா நிறைய விஷயம் உங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்க உங்களுக்கு என்ன தெரியும், கரண்ட் இருக்கா இல்லையா? எப்படி தெரியும்? சுவிட்ச் ஆன் பண்ணா லைட் தெரியுது, கரண்ட் இருக்கு, இவ்வளவுதான் நமக்கு புரியும். கடவுள் இருக்காரா இல்லையா, அது கற்றறிந்த வேத நிலைகளுக்கு தெரியும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு பார்க்கிறாங்க. நமக்கு பார்க்கக்கூடிய மனோபாவம் பத்தல, நமக்கு அந்த தகுதி பத்தல. அதே மாதிரி மறுபிறவி இருக்கா இல்லையா, நாம அவர்கள் மூலியமா புரிஞ்சுக்கிறோம், கேள்வி மூலியமா புரிஞ்சுக்கிறோம். ஏன் கஷ்டப்படுறான், ஏன் ஒருத்தங்களோ, நான் இந்த வர வழியில பார்த்தேன், வரும்போது இங்க வரும்போது உங்களுடைய ஸ்டூடெண்ட் வரும்போது சிக்னல்ல வந்து வண்டி நின்னது. சிக்னல் நின்னோன்னு என்னாச்சு, சில குழந்தைகள்லாம் வந்து சில பொருட்களை வந்து விற்று கொண்டிருந்தாங்க, சில பேர் வந்து பணம் கேட்டாங்க. அந்த குழந்தை எதற்காக வந்து ரோட்ல பறக்கணும்? அந்த குழந்தை ஆசைப்பட்டதா? ஏன் நல்ல வீட்டில் பறக்க முடியாதா? ஏன் அந்த மாதிரி கஷ்டப்படணுமா? 5 வயது 6 வயது குழந்தை வந்து ஒரு சிக்னல் லைட்ல வந்து நிற்கணுமா? ஏதாவது என்ன காரணம்? ஏன்ட்ட வந்து பதில் நீங்க சொல்றீங்க, நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அப்ப என்ன காரணம்? எல்லாருக்கும் வந்து ஒரே விதமான விஷயம் வசதிகள் கிடைக்கதான் செய்யுது. ஆனா பிறக்கும் போது என் ஏற்றத்தாழ்வு, ஒருத்தையும் ஏழையா இருக்கா, ஒருத்தையும் பலக்காரனா பறக்கிறான், அதே கெமிக்கல் ரியாக்ஷன் தானே. அங்கதான் கர்மான்ற ஒண்ணு இருக்கு. கர்மான்றது இருக்குன்றது நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு விஷயம் சொல்றேன், உழைத்தால் உயர்வு சொல்லிருக்கேன், படிச்சுக்கோமா இல்லையா? கடினமா உழைக்கிறோம், நீங்களும் எவ்வளவு கடினமா உழைக்கிறீங்க. இப்பெல்லாம் வந்து 20 மணி நேரம் 15 மணி நேரம் உழைக்கிறீங்க, கரெக்டா இல்லையா? எல்லாராலையும் வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு ஜேர்னலிஸ்டா ஆக முடியலையே. ஏன், என்ன காரணம்? நீங்களும் தான் உழைக்கிறீங்க, ஏன் உங்களால் ஆக முடியல? எவ்வளவு பேர் விளையாட் இன்னைக்கு பாக்குற வரவழில பார்த்து கொண்டிருந்தேன், சில பேர் வந்து கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருந்தாங்க. எல்லாராலையும் விராட் கோலியாக ஆக முடியல. எவ்வளவு பேர் பிசினஸ் பண்றாங்க, எல்லாராலையும் அம்பானியாக ஆக முடியல. உழைக்கிறாங்கல்ல, யாரும் உழைக்கல, நான் வந்து நிராகரிக்கவில்லை, எல்லாம் உழைக்கிறாங்க. உழைத்தால் உயர்வு, அவங்க உழைத்தா உயர்ந்திருக்கணும்ல, ஏன் உயர முடியல? ஒரே குடும்பத்தில் நான் சொல்றேன், கூட்டு சொல்றேன் கேளுங்க. ஃபோர்டு இருக்காரு பாருங்க, ஃபோர்டுனோட கூட்டில் பிறந்த ரெண்டு பேர், ரெண்டும் வந்து ட்வின்ஸ். அவர் ஒருத்தர் ஃபோர்டாரு, ஒருத்தர் வந்து ஏழ்மை நினைக்கு தள்ளப்படுறாரு. ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் பிறந்தாங்க, ஒரே தட்டில் சாப்பிட்டாங்க, ஒரே பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, ஒரே சுபாவத்தை வளர்ந்தாங்க. என்ன காரணம்? நீங்க அதோட சொல்லலாம், எனக்கு வந்து சரியான தகுதி இல்லை, தகுதியான கல்வி கிடைக்கல, சரியான வீடு கிடைக்கல, எல்லாம் ஒரே வீடு, ஒரே வசதி, ஒரே கல்வி. அப்ப இதெல்லாம் கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் இல்லை அப்படின்னா, நாம வந்து நாத்திகம்ன்ற போர்வையில வாழ்ந்து கொண்டிருக்கோம். எனக்கு நான் எப்படி சொல்றேன்னா, வான்கோழி பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணும், ஏதாவது அதுக்கு வந்து தொல்லை வரும்போது, பல கஷ்டங்கள் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, மண்ணை இதை தோண்டி தன்னுடைய தலையை வந்து இதுக்குள்ள வச்சு, அதை பொறுத்த மட்டும் இருட்டாகி விட்டது அப்படின்னா கஷ்டங்கள் போயிடுச்சு. நாம நினைக்கிறான் எனக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கு, ஆனால் வந்து இதுக்கு வந்து பதில் சொல்றாங்க, ஏன்னா ஏத்துக்க முடியல. கண்ணு காட்டு, கண்ணில் காட்டி நீ புரிஞ்சுக்கிட்டீங்க? சயின்ஸ்ல எல்லாம் கண்ணில் காட்டாங்களா உங்களுக்கு? நிலாவுக்கு போகணும்னு சொன்னாங்க, நிலாவுக்கு போனாங்களா? 1969 நிலாவுக்கு போகணும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் யாரோட திருப்பி போகவே இல்லை. என்ன காரணம்? 1969 நிலாவில் கால் வச்சோம், கரெக்டா? இன்னைக்கு 1969 2024 வரைக்கும் விஞ்ஞானம் அவ்வளவு வளர்ந்துருக்கு, 100% வளர்ந்துருக்கு, 100 மடங்கு வளர்ந்துருக்கு. இன்னைக்கு நினைச்சா நீங்களும் நானும் நிலாவில் கூட போய் இந்த ரெக்கார்டிங் பண்ண முடியும், ஏன் பண்ணல? யாருமே அதுக்கு அப்புறம் போகல. அப்ப நிலாக்கு போனது பொய்யா? அறிவியல்ன்றது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நான் விஷயம் சொல்றேன், அறிவியல்ன்றது இஸ் அ ப்ராபகேண்டா. இது ப்ராபகேண்டா எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபிக்ஸேஷன் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸேஷன் மெத்தடாலஜி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஃபிக்ஸேஷன் மெத்தடாலஜினா என்ன? எனக்கு என்ன அவுட்புட் வரணும்ன்றத நிர்ணயம் பண்ணிடுவாங்க. அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி வேலை வைப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க, தேர்தல் நடந்தது. இந்த தேர்தல் நடக்கும்போது என்னாச்சு, எல்லாரும் வந்து கருத்து கணிப்பு நடத்தினாங்க. அந்த எக்ஸிட் போல்ஸ் பண்ணாங்க. எல்லாரோட எக்ஸிட் போல் தவறாயிடுச்சு. என்ன காரணம்? இதற்கு பேர் தான் ஃபிக்ஸேஷன் மெத்தட். ஃபிக்ஸேஷன் மெத்தட்னா என்ன? உங்களுடைய சாம்பிள் தப்பு, உங்களுடைய டேட்டா தப்பு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இதுதான் அனுமானமா இருக்குமோன்ற ஒரு எண்ணத்துல அவுட்புட் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டீங்க. நான் அவுட்புட்டை முடிவு பண்ணிட்டு போய் உங்கள்ட்ட போய் மைக்க பிடிச்சி கேட்டு, அவரை போய் மைக்க பிடிச்சி கேட்டு என்ன பிரயோஜனம்? அப்ப இதுக்கு பேர் தான் ஃபிக்ஸேஷன் மெத்தட்னு பேர். அப்ப நாம என்ன பண்ணணும், எந்த விதமான வந்து ஒரு இது இல்லாம, பேகேஜ் இல்லாம, நான் வந்து உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்கின்றேன். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். வந்து படிங்க, படிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்க, ஆராய்ச்சி நீங்க செய்யுங்க, புரிந்து கொள்ளுங்கள். ஸோ நம்ப முடியவில்லை அப்படின்னு சொன்னதற்கான ஒரு பதிலாக இருக்கட்டும். ஸோ பல கேள்விகள் பார்த்துட்டோம், அதுக்கு முன்னாடியும் சரி பல விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம். ஸோ இப்படி ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களுக்கு கொஞ்சம் அறிவியல் பூர்வமாகவும் பதிலளிச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் போய் சேரட்டும். பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ஹரே கிருஷ்ணா.